T.Rajendar கேள்வி கேட்கல, உங்க கண்டக்டர் கேட்டுட்டு கேட்டீங்களா எனக்கு ஒரு டவுட். இதுதான் சிரமம்னு சொன்னா நீ ஒரு ஆசிரமம் வச்சுட்டு கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே ரவுண்ட் ட்ராலி போட்டு லெஃப்ட்ல போய் எடுப்பேன், அப்படியே ட்ராலி அப்படியே அங்கே ரைட்ல வரும், ரைட்ல வச்சிருப்பேன். என்னோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் சான்ஸே கிடையாதுங்க. என்ன கேட்டாக்கா ஒவ்வொருத்தன் நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ நீ அதாக ஆவாய் என்று சொல்ற மாதிரி நான் சினிமா துறைக்கு வரணும்னு நினைச்சேன். அதான் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நாள்லேருந்து ஆரம்பிச்சு, நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற நாள்லையும் சரி, எல்லாரும் நான் பிஏலேருந்து தங்கப்பதக்கம் வாங்கினேன், ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்கில் கோல்டு மெடல் வாங்கினேன். என்னோடய காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் சொல்கிறேன், ரொம்ப நல்லா படிக்கிறீ, நீ ஏதாவது கலெக்டர் ஆகணும். இல்லை சார், எனக்கு கலெக்டர் ஆகணும், பெரிய டாக்டரேட் ஆகணும், பிஹெச்டி பெரிய பெரிய டாக்டர் ஆகணும். நான் டேரக்டர் ஆகணும் சார், சினிமா டேரக்டர் ஆகணும். நான் சினிமாவுக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும், நான் சினிமாவில் கதை வசனம் எழுதணும், பாட்டு பண்ணணும், மியூசிக் பண்ணணும். அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையுமோனு சொல்லணும். நான் அஞ்சு வயசு இருக்கும்போதே ஆசை வச்சுட்டேன், நான் சினிமாவுக்கு தான் சார் வரணும்னு சொன்னேன். நான் சினிமாவுக்கு வரேன் அப்படியே இருப்பேன் இப்படியா இருப்பேன் அப்படின்னு எல்லாம் எனக்கு அல்வாலாம் கொடுக்க தெரியாது சார். நான் சினிமா துறைக்கு வந்திருப்பேன், சினிமா துறை இல்லைன்னு சினிமா எடுக்க முடியாது, சினிமாவை பற்றி அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சினிமா போஸ்ட் ஓட்டுறவனால ஊரில் இருந்துட்டு இருந்திருப்பேன். உங்களுக்கு எது சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இதுதான் சிரமம்னு சொன்னால் நீ ஒரு ஆசிரமம் வச்சுட்டு கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் காரணமே கிடையாது சார். அவருக்கு வந்து என்னென்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு தேக்கம் வரும். சில நேரத்தில் என்ன தான் தண்ணியை ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஒரு அணைக்கட்டில் கூட தேக்கி வச்சுட்டு அப்புறம் தான் விட்றாங்க. கால நேரம் மாறக்குள்ளே காலம் என்பது ஒரு சக்கரம், அது சுத்தும் போது இதுன்னா அவரோட சீக்கிரமே அவரோட சக்கரம் சுத்த ஆரம்பிக்கும் சார். இதுதான் காரணமே தவிர இதெல்லாம் காரணமாக நான் நினைக்கவே கிடையாது. முதல் கேள்வி, நீங்கள் எங்கேருந்து கேட்குறீங்க? நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு பதினால பயப்படாமல் இருக்கீங்களா? இந்த கேள்வி T.Rajendar கேள்வி கேட்கலாம், உங்கள் பொண்டாட்டி கேட்டுட்டு கேட்டீங்களா என்ற எனக்கு ஒரு டவுட் சார். ஒன்றே ஒன்று உலகத்தில் ஒன்று செஞ்சுங்க, மதி உள்ள மனைவி மந்திரி மாதிரி இருந்தால் சில விஷயங்கள் மனைவி சொல்கிறதுக்கு யோசித்து செய்யணும். மனுஷன் அவன் தான் நல்ல அறிவு சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனைவி சொன்னால் இந்த மனைவி சொல்கிறார இந்த விஷயத்தை மீறி நம்ம பண்ணால் சரியாக வருமானு யோசிக்கிறான் பாருங்க, அவன் தான் நல்ல புருஷன். அவன் தான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், நான் வந்து பயங்கரமான வந்து படம் எடுத்திருக்கேன். நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் என்னோட படத்தோட பொட்டியில் தான் போட்டேன், வீட்டில் கொண்டு அந்த பொட்டியில் வைக்கல. வீட்டில் காலையில் பணத்தை எடுத்துட்டு நீ எவ்வளோ வேணால் கொடுத்து பாருங்க எங்கள் மனைவி சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரக்குள்ளே அதில் வந்து பாக்கெட்டில் 10 பீஸா, வெறும் 10 பீஸாவில் 10 பீஸா வச்சுக்கிற மாதிரி தான் போவோம். ஏதாவது எதுக்கோ என்னத்துக்கோ யார் கேட்குறாங்களோ கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நான். இன்னைக்கு ஏதாவது என் குடும்பத்துக்காக 4 காசு ஒரு நகை நட்டு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் என் பொண்டாடி தான் சார் காரணம். திரையுலகத்தில் ஒரு வெண்ணிலாடி மூர்த்தி பெரிய மாமேதை, நடிகவேலி எம் ஆர் ராதாவுடைய வாரிசு, நம்முடைய ராதா ரவி கூட என் படத்தில் நடிச்சிருக்கிறாரு, மறைந்து விட்ட ஸ்ரீவித்யா அம்மா அவங்க நடிச்சிருக்காங்க, வைவிஜய அம்மா நடிச்சிருக்காங்க, பெரிய பெரிய சரிதா மேடம் நடிச்சிருக்காங்க, நிறைய நிறைய யார் வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் டைலாக் பேப்பர் வச்சுக்கிட்டு அந்த டைலாக் பேப்பரை பார்த்து படித்ததே கிடையாது. இதுதான் உண்மை. இது வந்து வேறு யாராவது ஒரு வேர்ல்டு லெவலில் இதை வேறு யாராவது செஞ்சுருந்தாங்க அவனுக்கு வந்து உலக சாதனை கூட சொல்லுவாங்க. நான் கிட்டத்தட்ட 23 படங்களுக்கு மேலே டைரக்ட் பண்ணிட்டேன். இந்தியில் கூட நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் டைரக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பிளானிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு இயக்குநர்கள் என் கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ் கூட இருக்கணும். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவேன், வந்துட்டு ஷார்ட் நான் டிவிஷன் பண்ணுவேன். அப்படியே ஒரு ஃபுல் க்ரௌடு 1000 பேர் வச்சு ஷார்ட் எடுக்கிறனாலும் எத்தனை ஓப்பனிங் ஷாட் என்னென்ன என்ன ஷார்ட் என்ன எத்தனை ஷார்ட் இந்த க்ரௌடு வச்சுட்டு ஷார்ட் எடுக்கணும்னு எடுத்துருவேன். அடுத்து மிஸ் ஷாட் எப்படி எப்படி இந்த க்ளோஸ்அப், இந்த சஜஷன் வச்சா என்ன ஷார்ட் பேசணும், 5 சஜஷன் வச்சா என்ன ஷார்ட் பேசணும், இந்த க்ளோஸ்அப் எந்த பேப்பர்லையுமே எந்த கட்டிங்குமே இல்லாமல் யார் வேணாலும் அப்படியே டப்பு 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 டப் அப்படின்னு எனக்குள்ள ஒரு இதில் இதனால என்னுடைய ஃபார்மேட்டு என்னுடைய இது வந்து என்னுடைய உதவியாளர்களுக்கு கொஞ்சம் புரிபடுறது கஷ்டம். அதனால் வந்து அந்த உதவியாளர்கள் நான் குறை சொல்ல மாட்டேன். அது வரணா வந்திருக்கலாம். நான் வந்து இன்னொன்று அது மட்டும் கிடையாது, சில ஷார்ட் நான் மியூசிக்கலாக ரீரெக்கார்டிங்காக வேணும்னு எடுத்துப்பேன், சில ஷார்ட் வந்து இது வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ணுவேன், இந்த ஷார்ட் இப்படி இருக்கலாம், ஒரே ஷார்ட் வந்து திடீர்னு டாப் ஆங்கிள் எடுத்திருப்பேன், அந்த அடுத்த ஷார்ட்டை அந்த டாப் ஆங்கிளில் கட் பண்ணிட்டு ரீரெக்கார்டிங் நோட்டுக்காக அதே ஷார்ட்டை மேலே டாப் ஆங்கிள் மேலே ஒரு டாப் ஆங்கிள் எடுத்து அப்படியே க்ரீனில் கீழே வருவேன், கீழே வச்சு அதே ஷார்ட் அதே டைலாக் வர மாதிரி லோவில் கீழே வச்சு எடுப்பேன், எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்ட் ட்ராலி போட்டு லெஃப்ட்டில் போய் எடுப்பேன், அப்படியே ட்ராலி அப்படியே அங்கேயிருந்து ரைட்டில் வரும், ரைட்டில் வச்சு எடுப்பேன். வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக திங்கிங் ஆஃப் மேக்கிங்கில் என்னென்ன மூலம் பண்ணி எனக்கு என்னோடய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒரு இதாக இருந்தது. ஏன்னு கேட்டால் நான் வந்து பேப்பருக்கு டைலாக் எழுதுனதே கிடையாது. ஒரு வேளை நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எல்லாம் இறைவன் செயல்.
உன்னை மட்டுமே நம்பி செய்தால் உள்ளம் பயமாகும், கடவுளை நம்பி செய்தால் காரியம் ஜெயமாகும். எழுதி வச்சுங்க.